தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி இன்று. சுவாமி, தினந்தனம் பெருமாள் கோயில போய் சேவிக்கணுமா? ஒரு நாள் சேவிச்சா போதாதா? ஒரு வாரத்தில் இன்னைக்கா போனா போதாதா? தினமும் பெருமாளை பத்தி நாமங்களையே சொல்லணுமா? எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கணுமா? ராமனே என்ன சொன்னார்? ஒரு தடவை ராமான்னு கூப்பிடு, அப்புறம் நீ மறந்துட்டா கூட நான் உனக்கு வந்து எல்லா அனுகிரகம் பண்றேன் தான ராமாயண சரம ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. அப்ப ஏன் தினமும் போகணுமா? அப்படின்னா இதுக்கு பதிலாகத்தான் இன்றைய பதிவு. நாம பார்த்துட்டு வர்றது என்னன்னா, நஞ்சியருக்கு பட்டர் உபதேசமாக சொன்னது அஷ்டஸ்லோகியில, அது நாலாவது ஸ்லோகத்துக்குள்ள அர்த்தங்களை பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் அந்த திருமந்திராத்தங்கள் எல்லாம் பார்த்தோம். ஓம்ங்கிறது வந்து எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவன்கிறத சொல்றது. நமகப்பதம் வந்து அவன்தான் நம்மை ரட்சிக்கணும்னு சொல்றது. நாராயண பதங்கிறது அந்த பெருமாளை நாம் அனுபவிக்கத்தக்கவன் அப்படிங்கிறதும், ஆயங்கிற அந்த வேற்றுமை எம்பெருமானுக்கு உகந்த கைங்கரியமான பகவத் பாகவத கைங்கரியம்தான் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, இன்னைக்கு என்னன்னா, அப்படி ஒவ்வொரு இந்த திருமந்திரத்துக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிட்டு வரும்பொழுது, இப்போ பெருமாளுடைய திருவடிய அந்த ஓம்ங்கிற பிரணவத்து அர்த்தத்தை மறந்தவாளுக்கு திருவடியை சேவிக்கிறதுனாலையும், நமகபதத்துக்கு அதுக்குள்ள அர்த்தங்களை அதனால சேவிக்க முடியாம இருக்கிறோம் பெருமாள் திருக்கரத்தாலையும், நாராயணாயங்கிற அந்த பதத்துக்குள்ள அர்த்தம் தெரியாமல் அதனால பாவங்களை செஞ்சுட்டு இருக்கிறவா எம்பெருமான் திருமுக மண்டல புன் சிரிப்பை கண்டும் நம்ம அதை போக்கிக்கணுங்கிறதெல்லாம் சொன்னோம். சரி, இப்போ இத்தனை ஞானங்களையும் சொல்லியாச்சு. எதுக்கு? நீ எதனால உனக்கு துன்பம் வருது, அது வந்தா இப்படி சேர்க்கணும் அப்படிங்கறத சொல்லியாச்சு. இவ்வளவு ஞானமும் உண்டானதுக்கு பிறகும் எம்பெருமா அதை அனுஷ்டிச்சுட்டு தான் நான் மற்றவாளுக்கு சொல்லணும். நான் உபதேசம் பண்றவனா மட்டும் இருக்கக்கூடாது, நானும் அதை அனுபவிச்சு அனுஷ்டித்து அனுஷ்டானம் பண்ணினதைத்தான் சொல்லணும். அனுஷ்டானம் பண்ணாம மற்றவாளுக்கு மட்டும் உபதேசமா சொல்றதுங்கிறது பிரயோஜனமே கிடையாது, அதற்கு உள்ள பலனே கிடையாது. அதனால இந்த மந்திரங்களை திருப்பி 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 ஏன் அனுபவிக்கணும், ஏன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் பிறந்த அந்த சாகவாசம் இருக்கு. நம்ம என்னதான் பெருமாளை வச்சுச்சோ, நம்ம சுற்றி பழகிறவாயெல்லாம் சீரியல் பார்க்குறவாளாத்தான் இருக்கா, அஞ்ஞானத்தை பேசுகிறவாளாத்தான் இருக்கா. அதனால நம்முடைய பக்திகள் சிதையும் போக வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாமல் பாவ வாசனை அது ஈஸியாக பிடிச்சிரும். அது அந்த விஷயங்கள்லாம் எதெல்லாம் வேண்டாமோ அது ஈஸியாக நமக்கு ஈர்ப்பாகும். ஆமாம், இப்படி பலவிதமான துன்பங்களுக்குள்ள உள்ள உலகத்தில் வாழ்கிறதுனால நமக்கு இந்த திருமந்திரங்கிற இந்த விஷய ஞானம் இருந்தாலும் கூட மறுபடியும் அதுலேருந்து விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால தான் என்ன சொல்கிறார், தினமும் கோயிலுக்கு போ, தினமும் பெருமாளை சேவி, திரும்பி 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 பெருமாளையே நீ நாமங்களையே சொல்லின்னு இருந்தா தான் இந்த வாரி இதுலேருந்து விலகி போக முடியாம இருக்கும் அப்படிங்கிறதத்தான் சொல்ற. ஆக இந்த திருமந்திரத்தை சொல்றதுனாலையும் நம்ம மறுபடியும் அனுஷ்டிச்சு இந்த பாவங்களிலிருந்து அப்படியே விலகி முழுமை பெற்று அந்த பிரபத்திக்கு நமக்கு முக்கிய முழுமை விடும். அதுக்காகத்தான் நம்ம பல ஜென்மங்களில் எடுக்க வேண்டியது இருக்கு. அதை புரிஞ்சுண்டு இப்பயே அதிலே முழுமையாக இருக்க வேணும் அப்படிங்கிறதத்தான் இந்த அஷ்டஸ்லோகியில நாலாவது ஸ்லோகத்தில் கடைசியில் பிரபன்னக அப்படின்னு பிடிச்சிருக்கான். அதாவது பிரபன்னர்கள் அப்படி இருப்பா. அதனால தான் ராமாங்கிறத ஒரு நாமத்தை அப்போ ஏன் ராமன் வந்து அப்போ அப்படி ஏன் சொன்னார் அப்படி கேட்டால், அப்படி நீ ஒரு தடவை சொல்லி மறந்தாலும் கூடனா அவர் நம்ம மேலே உள்ள காருண்யத்தால் அப்படி சொன்னார், வாத்சல்யத்தால் சொன்னார். அதே ராமன் அவர் கண்ணனாக வந்தபொழுது என்ன சொன்னார், என்னை சரணாகதி அடையணும்னு சொன்னார். சரணாகதினா முழுமையாக அடையணும்னு அவர் அடைஞ்சாத்தான் உண்டுங்கிறதையும் அதையும் அவர் கீதையில் சொல்லியிருக்கார். ஆக திருமந்திரம்ங்கிறது என்னன்னு கேட்டேன்னா,
பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வார் சொல்லியிருக்கார். அதுல என்ன சொல்லியிருக்கார், பெற்ற தாயினும் ஆயின செய்யும். அப்படின்னா திருமந்திரங்கிறது தாய், அத நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிற ஆச்சாரிய தகப்பனார். ஆக பிரபன்னர்கள் சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் அந்த திருமந்திரங்கிற தாயின் வயிற்றிலே உருவானவர்கள் ஆனதுனாலே அவர்கள் அந்த திருமந்திரத்தினுடைய ருச்சியை மறக்க மாட்டார்கள், தாயை விட்டு கொடுக்க மாட்டார்கள், தாயை மறக்க மாட்டார்கள், அம்மாவை என்னைக்குமே மறக்க மாட்டார், அவளுக்கு கைங்கரியமாகவே இருப்பா அப்படிங்கிறதா இருது. அத பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வார் சொல்றார், குழந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரச் செய்யும் நீள் விசும்பு விசும்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணா என்னு நாமம். நாராயண நாமத்தை நலந்தரும் சொல்லுன்னு கண்டுட்டேளே அப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே வரல, அப்படி என்னப்பா தந்துடும், அதுல என்ன சுவாமி தந்துடும், ஆழ்வீரே சொல்லு ஆழ்வீரே அப்படிங்களா. முதல்ல ஒன்றும் இல்லை, உங்களுக்கு குலந்தரும், என்ன குலந்தரும், பெருமாளை சேவிக்கிறவன் எல்லாரும் இன்ன ஜாதியில பிறந்தவா இன்ன இதுங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாரும் தொண்டர் குலம். அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின் நீ ஆயிரம் பல்லாண்டுன்னு, அது மட்டுமல்லாமல் பல்லாண்டிலேயே அவர் சொல்லியிருக்கார் பெரியாழ்வார், தொண்டகுலத்துள்ளீர் வந்தடி தொழுதுன்னு அவரும் சொல்லியிருக்கார். ஆக தொண்டர்குலம்ங்கிறத நமக்கு கொடுத்துரும். அது விட அடியார் படுதுயிர் துயராயினம் எல்லாம், அதாவது சில கஷ்டங்களை நீ அனுபவிச்சேதான் ஆகணும், சில கஷ்டங்களை நீ வேற வழியே இல்லை, என்ன நீ சேவிச்சாலும் உனக்கு அனுபவிக்கணுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த படுதுயர் அதையே எல்லாமே போக்கிறோம். எப்படி, நிலந்தர செய்யும் தரமட்டமாக்கிறோம், நீள் விசும்பருளும், நீள் விசும்பருளும்னா பரமபதத்தை தரும். சரி, பரமபதத்தை கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன, அருளோடு பெருநிலம் அளிக்கும் அப்படின்னா, அருள்ங்கிறது எம்பெருமானுடைய கிருபையை சொன்னாலும் பெருநிலம்ங்கிறது அந்த பரமபதத்துல நம்ம செய்யக்கூடிய கைங்கரியங்கள், அந்த கைங்கரியங்களாகவும் அதை பெருமாளை அனுபவிக்கிறதுங்கிறத குணத்தை அனுபவிக்கிறதாகவும் இருக்கு. அதுல நமக்கு பெருமாளை அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவித்து அவனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியதான அந்த கைங்கரிய பாக்கியத்தை கொடுக்கும். அதாவது எம்பெருமான் கிருபைக்கு விஷயமாக்கி அந்த பரமபதத்திலேயும் மேற்கொண்டு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். அதைத்தான் அருளோடு பெருநிலம் அளிக்கும் அப்படின்னு சொல்றான். ஆக வளந்தரும் மற்றும் தந்திடும், வளம் தந்திடும், வளம் வளந்தரும் அப்படின்னா பெருமாளை சேவிக்கக்கூடிய அந்த அனுகிரகத்தை பெற்று தந்திடும். பெற்றதாயினும் ஆயின செய்யும்னா தாயை தாயை போல எல்லாம் செய்யும், அதான் திருமந்திரம் தாயின்னு சொல்லியாச்சு. செல்வம் தந்திடும் முதலே சொன்னாரே, குழந்தரும் செல்வம் தந்திடும், நல்ல குலத்தை கொடுத்தாச்சு, தொண்ட குலம். செல்வம் எதுன்னா இந்த ஐஸ்வர்யம் இதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. ஐஸ்வர்யம்னா இந்த லௌகீக உலகத்தில் உள்ளக்கூடிய மற்ற விஷயங்களை நம்ம நினைக்க கூடாது. நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் அப்படின்னு பெருமாள் திருமொழியில் சொல்லியிருக்கார் குலசேகர ஆழ்வார். என்னன்னா நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவங்கிற அந்த பெரும் செல்வத்தை கொடுக்கும். அதனால நாம கோயிலுக்கு தினமும் போனோம், காலம் தினமும் குளிக்கிறோம் இல்லையா, அழுக்கு சேர்ந்துருது இல்லையா, அது மாதிரி மன அர்த்தத்தில் அழுக்கா உடனே உடனே வந்துடும், கழுவு கழுவு வந்துட்டு இருக்கும். இப்பெல்லாம் எல்லாம் சொல்ல கழுவி கழுவி ஊத்துறான்லாம் சொல்ற, இதுக்கு தானோ என்னமோ தெரியல. அதனால பெருமாளை தினமும் சேவிக்கணும், தினமும் மந்திரத்தை சொல்லணும், தினமும் திருமந்திரத்தை அனுஷ்டிச்சே ஆக வேணும். அடியேன் கவிஞர் கூடல் என்றாகவன், அடியேன் தொலைபேசி எண் 9894063660.